அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூண்டு காரப்பூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான ஈவினிங் வந்து நம்ம சட்டனை வந்து பண்ணிடலாம். ரொம்ப டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பேன் சூடான ஊற்றிப்போம். எண்ணெய் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து சூடானோடனே பூண்டு வந்து தோலோடையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துப்போம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை இதையும் வந்து சேர்த்துருவோம். ரெண்டும் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வரணும். நமக்கு நல்லா செவந்து வந்துருச்சு, நல்லா அந்த நல்லா மொறுமொறுன்னு வரணும். ஏன்னா 15-20 நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதில் விதைகள் வேண்டாம்னா அந்த விதைகளை வந்து எடுத்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வேர்க்கடலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்துருக்கேன். இது கூடவே பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, இதுவுமே நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு வந்து 100 கிராம் பொரிக்கி வந்து எடுத்துருக்கேங்க. கல்லை நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சிரும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். ஏன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து அப்போ தான் போகும். சாப்பிட்றப்போ அந்த மிளகாய் வந்து பச்சைத்தன்மையாக இருந்ததுன்னா இரும்பல் வரும். அதனால் ஒரு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா வாசம் வரும். இப்போ பொரியை சேர்த்துருவோம். 100 கிராம் பொடி வந்து சேர்க்குறேன். இப்போ அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்குது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா உங்களுக்கு வந்து பொரி வந்து மொறுமொறுன்னு வந்து சவரணும். அந்தளவுக்கு வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சவுண்ட் கேட்குது பாருங்கள், கலர் கலர்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து 1 மந்த் ஆனாலும் வந்து வீணாகாது. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த பூண்டும் கருவேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் வந்து வறுத்துடணும். நம்மளோட பூண்டு காரப்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் வந்து ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டீ போடுற நேரத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.